இப்போ இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சில கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்க இந்த மாதிரி குரல் கொடுத்துட்டு சினிமாக்காரன் தொல்லை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு சில ஒரு குரூப் இருக்கு. அதெல்லாம் சும்மா வாயுதாரா கூட இருக்கலாம் இல்லையா? நான் வந்து இவர் தவிர எதுவும் பண்ணல. இக்னோர் இட் ப்ரோ, இக்னோர் தான் பண்ணணும். வரதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது இல்லையா? வந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். நல்ல படத்தை எதிர்க்கிறதெல்லாம் உண்டுதானே ப்ரோ, இங்க நல்ல படத்தை ஏத்தி தானே இருப்பாங்க ப்ரோ. அது எப்படின்னா நம்ம தாழ்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு சூர்யா சாரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, நீங்க எந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? படம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அது ஜெய்பி ஆல்ரெடி வெற்றி படம், மக்கள் பேராதரவு கொடுத்து பெரிய லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, உச்சிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் கல்விகள் குழந்தைங்களுக்கு படிப்பு கத்துறதுனால வேற லெவலுக்கு போயிட்டாரு. இப்போ வந்து அஜித் சார் படம் விஜய் சார் படத்தை எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி எதற்கும் துணிந்தன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையத்துக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அது பாண்டிராஜ் சார் எடுத்துக்கிறதுனால ஒரு குடும்ப பாங்கான படமாக இருக்கும்னு நினைக்கிறோம். பெரிய எதிர்பார்க்குறாங்க ப்ரோ. ஏன்னா சூர்யா வந்து ஜெய்பிம் வந்து பிரேமில் தான் விட்டாங்க, அதனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தேட்டரில் வருது நல்லதான் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, நல்லா இருக்குன்றாங்க. ட்ரெய்லரே சூப்பராக இருக்குது, நான் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ சூர்யா சாரோட படம் ரெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போது நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? லாஸ்ட்டாக ஜெய்பிம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு படம். பட் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு. பட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி என்னோட தாட்டு வந்தாதான் தெரியும். இப்போ இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சில கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து? இல்லைங்க இல்லைங்க, சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு படம் தயாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 350 குடும்பம் நல்ல சாப்பாடு போட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி குரல் கொடுத்துட்டு சினிமாக்காரன் தொல்லை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு சில ஒரு குரூப் இருக்கு. அதெல்லாம் சும்மா வாயுதாரா கூட இருக்கலாம் இல்லையா? நான் வந்து இவர் தவிர எதுவும் பண்ணல. இவர் சொந்த ஃபைனான்ஸ் சொந்த ப்ரொடியூசர் பண்ணி அவர் படம் எடுத்திருக்காரு, ஜெய்பியும் படம் எடுத்திருக்காரு. ஒரு கிராமத்து மக்கள் நரிகுர மக்களுக்கு நடந்த அநீதியை தான் எடுத்து காட்டியிருக்காங்க தவிர, நீ வஸ்தி நீ கீழே நீ மேலே அதெல்லாம் ஒன்றுமே யாருமே சொல்லலை. எந்த கட்சியும் தாக்கலை, எந்த கட்சியும் தூக்கலை. இது ஒரு குரூப் புலம்பிக்கிட்டு இருக்கும், அதான் வேறு ஒன்றும் இல்லை. இக்னோர் இட் ப்ரோ, இக்னோர் தான் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா நாட் ஒன்லி சூர்யாக்காக மட்டும், சூர்யா ஃபேன்ஸ்லாம் சூர்யாக்காக பார்ப்பாங்க. பட் அந்த ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா அது டைரக்டர், அது அதில் மைனூட்டான ஒர்க்கர்ஸ் கூட இருக்காங்க, அது எல்லாமே பேஸ் பண்ணுது. இப்போ சூர்யா ஹேட்டர்ஸ்னால சூர்யா பிடிக்காதங்காக படத்தெல்லாம் நோன்னு சொல்லக்கூடாது. பார்க்கணும், பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா இக்னோர் இட், அவ்வளோதான். வரதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது இல்லையா? சரி, வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ முன்னாடியே நமக்கு தெரியாது அது எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெய்பியுமே வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அவங்கள யோசிப்பாங்களா அவங்க சைடில் இருந்து என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வந்த பிறகு. நல்ல படத்தை எதிர்க்கிறதெல்லாம் உண்டு தானே ப்ரோ, இங்கே நல்ல படத்தை ஏற்றி தானே இருப்பாங்க. யார் விட போகிறாங்க நல்ல படத்தெல்லாம்? ஜெய்பிங்க அப்படி தான் பண்ணாங்க, அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நல்ல படத்தை எதிர்ப்பு இருக்கும் ப்ரோ, படம் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் ப்ரோ, எல்லாத்துக்கும் படம்லாம் வெளியே விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ப்ரோ அது எப்படின்னா நம்ம தாழ்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி அப்படிலாம் கிடையாது ப்ரோ, எல்லாம் ஒன்று தான். மக்கள்லாம் எல்லாம் ஜாலியாக எல்லாம் ஒன்றா இருக்கணும். பிரிச்சு பேசுறது தப்பு முதல்ல. அது நல்லதான், நல்ல படம் தான், சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சார் படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? இது ஜெய்பீம் ரொம்ப ரசித்து பார்த்த படம் அது. அப்புறம் வந்து நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்ல அந்த எந்த சாங் வரும்ல, அது ரொம்ப ஆஃபீஸ் டைமில் நான் ரொம்ப ரசித்தேன் அந்த படம், ரொம்ப பிடிக்கும். சூர்யா சார் பிடிச்சதுலேயே வந்து எவ்வளோ படம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பேரழகெல்லாம் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார், ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருப்பார். காமெடி லோலாயா ஒரு இளைஞன் நினச்சா அயன் இன்ன வரையும் மறக்க முடியாத படமாக நான் நினைக்கிறேன். சூப்பராக தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாப்போம். ஏன்னா ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போவோம்.